Okan. Kata. Hala. Sounda. Sit sit sit. Hey guys, welcome to Enroute. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி போன வீடியோல நீங்க பண்ண கமெண்ட்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணிடுறேன். முக்கியமா நிறைய பேர் கேட்டிருக்க கேள்வி என்னன்னா, எங்கே வாங்கலாம் கன்னி நாய்கள், அந்த டாக் எங்கே வாங்குறீங்க, உங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுங்க, உங்கள் நம்பர் சென்ட் பண்ணுங்கள், எந்த ஊரில் கிடைக்கும், இந்த மாதிரி தான் நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. இந்த கன்னி நாய்களை வாங்குறதுக்கு ஈஸியான வழி ஒன்று சொல்கிறேன். அதாவது கன்னி நாய் பிரியர்கள் அப்படின்னு எஃபியில் ஃபேஸ்புக்கில் ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்போட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு எந்த ஊரில் இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு எனக்கு டாக் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, செல்லர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற வெவ்வேறு பகுதிகளில் இருந்து டாக் வச்சுருக்கவங்க விற்கிறவங்கலாம் அந்த குரூப்பில் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு உங்கள் தேவைக்கேற்ப உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ப நாய்கள் எல்லாமே அந்த குரூப்பில் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி வாங்கிக்கலாம். அதான் டாக் வாங்குறதுக்கு பெஸ்ட்டு வே. ரெண்டாவது எல்லாம் என்ன கேள்வி கேட்குறீங்கன்னா, என்ன ஃபுட்டு தரீங்க டாகுக்கு அப்படின்னு தான் அதிகமாக கேட்டிருக்கீங்க. ரெண்டாவது க்வெஸ்சன், ஃபஸ்ட்டு 3 மந்த்துக்கு வந்து டாகுக்கு வந்து டாக் ஃபுட்டு தரது தான் பெஸ்ட்டு. இந்த பெடிகிரி, ராயல் கேனன் அந்த மாதிரி உங்களுக்கு எது விருப்பமோ அதை கொடுத்துக்கலாம். ஆனால் நம்ம நாட்டு நாய்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் என்ன சமைக்கிறோமோ அதான் சாப்பிடும். அதுக்குன்னு தனியாக நம்ம ஒன்றும் எஃபர்ட் போட தேவையில்லை. ஸோ நீங்கள் மெயின்டெனன்ஸை பற்றி ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஸோ டாக் ட்ரைனிங். டாக் ட்ரைனிங்கில் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்னென்னா, எந்த வயசில் நாய்க்கு நீங்கள் டாகுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, ஒரு 2.5 அல்லது 3 மந்த்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சும்மா பச்சை குட்டியை போட்டுக்கிட்டு சீட் ஹேண்ட் ஷேக்குன்னு போட்டு பாடாக படுத்தாதீங்க. கொஞ்சமாவது அதுக்கு மெச்சூரிட்டி வரணும்ல. ஸோ 2.5 மந்த்ஸ், இது இப்போ வந்து 4 மந்த்ஸ் ஆச்சு. நாங்கள் வந்து எப்படா ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்தோம், 3 மந்த்ஸாக இருக்கும்போது தான் நாங்கள் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்தோம். அப்புறம் ட்ரைனிங்க்கு முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குற இடம் வந்து ஒரு என்க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்டாக இருக்கணும். நாங்கள் என்ன இங்கே அவுட்டோரில் வந்து நீங்கள் சொல்கிறீங்க, அப்புறம் எங்களை மட்டும் என்க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்டில் இருக்க சொல்கிறீங்கன்னா, இது வந்து ஆல்ரெடி ட்ரெயின் ஆன டாக், அதனால் கூட்டிகிட்டு வந்துட்டோம். வீடியோ உங்களுக்கு ஒரு டுட்டோரியல் மாதிரி தானே காட்ட போகிறோம். மற்றபடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரைனிங் கொடுக்க போகிறீங்கன்னா, உங்கள் டாக் வந்து உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலையோ இல்லை உங்கள் ரூம்லேயோ, ஏன்னா அப்போ தான் அந்த டாகோட கவனம் வந்து நம்ம மேலே மட்டும் இருக்கும், டிஸ்ட்ராக்ட் ஆகாது, நம்ம என்ன சொல்கிறோங்கிறத நல்லா கவனிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நாய்க்கு 3 மாதம் 2.5 மாதம் இருக்கணும். ரெண்டாவது, ஒரு என்க்ளோஸ்ட் ஏரியாவிலேருந்து நீங்களும் உங்கள் டாக் மட்டும் இருந்தால் நல்லது. கூட இன்னொரு ஆள் வேணும். இந்த டாக் ட்ரைனிங் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ஹவு டு மேக் யுவர் டாக் ஃபிட்டு, அதுக்கு வந்து கண்டிப்பாக இன்னொரு ஆள் ஹெல்ப் வேணும். ஏன்னா அது வந்து அந்த ப்ராசஸை ஈஸியாகிக்கிறோம். ஏன்னு பின்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், டாக் உங்கள் பேச்சை உங்கள் டாக் கேட்கணும்னா நம்ம அதுக்கு வந்து ஏதாச்சும் தந்து தான் ஆகணும். லஞ்சம் கொடுக்குற மாதிரி நாய்க்கு ஏதாவது கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு பிடிச்ச பிஸ்கட்டோ இல்லை நான்வெஜ்ஜோ எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு பிடிச்ச ஃபுட்டு நம்ம கையில் இருந்தால் அதை ஈஸியாக கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிடலாம். நான் வந்து இதை யூஸ் பண்ணுறேன். இது வந்து பப்பி ஸ்நாக்கு, இது நான் இதான் யூஸ் பண்ணுறேன். பட் எல்லோரும் இதான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு பிஸ்கட்டோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இப்போ ப்ராசஸ்க்குள்ளே போகலாம். எப்படி உங்கள் நாய்க்கு ஃபஸ்ட்டு உட்கார ட்ரைனிங் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, உங்கள் கையில் இந்த ஃபுட்டு இருக்குன்னு உங்கள் டாகுக்கு தெரியணும். ஸோ இங்கே பாருங்கள், தரக்கூடாது. இந்த நம்மளுக்கு பிடிச்ச ஃபுட்டு வந்து நம்ம ஓனர் கையில் இருக்குது அப்படின்னு டாகுக்கு தெரியணும். நெக்ஸ்ட்டு உங்களோட ஹேண்ட் கெஸ்டர், நீங்கள் வந்து உட்கார சொன்னீங்கன்னா இங்கே பாருங்கள், உட்கார். நான் வந்து இந்த ஹேண்ட் கெஸ்டர் சொல்லி கொடுத்துருக்கேன், உட்காரு. நீங்கள் அதாவது டாகுக்கு வந்து வாய்ஸை விட இரு டாகுக்கு வந்து நம்ம வாய்ஸை விட ஹேண்ட் கெஸ்டர் தான் முக்கியம். நான் வந்து இப்படி சொல்லி கொடுத்துருக்கேன் உட்காருன்னு, ஹேண்ட் ஷேக்குக்கு இப்படி, அந்த மாதிரி உங்கள் ஹேண்ட் கெஸ்டர் தான் முக்கியம். இது நாட்டு நாயில், அதனால நான் வந்து தமிழில் தான் சொல்லித்தரேன். எல்லா டாகுமே நீங்கள் நான் அப்படி ட்ரெயின் பண்ண டாகு உட்கார சொன்னோன்னா உங்கள் டாகெலாம் உட்காரன்னு நினைக்காதீங்க. ஒன்றுமே புரியாது டாகுக்கு. என்னடா வேணும், நம்மளை போட்டுட்டு கையில் ஃபுட்டை வச்சுக்கிட்டு பாடா படுத்திக்கிட்டு இருக்காங்க என்ன நினைக்கும். ஸோ இன்னொரு ஆள் வேணும்னு சொன்னேன்ல, அது ஏன்னு இப்போ சொல்கிறேன். சிட்டுன்னு சொன்னவனையுமே இந்த நாக்கு ட்ரைனிங் ஆன டாகுனால் உட்காருது. பட்டு ஃபஸ்ட்டு 2.5 மாசமாக இருக்கையில் அது உட்காராது. ஸோ இவன் என்ன பண்ணுவான், பின்னாடி வந்து முதுகை லேசாக இப்படி புஷ் பண்ணுவான். ஒரு ஆளாக இருக்க ட்ரைனிங் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இப்படி புஷ் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் திரும்பி உங்கள் கையை கடிக்க வரும். ஸோ இன்னொரு ஆள் இருந்தாங்கன்னா உங்களுக்கு
ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உட்காருன்னு சொன்னாலும் இன்னொரு ஆள் பின்னாடி இருந்து புஷ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரி நம்ம உட்காந்தா இவன் வந்து நம்மளுக்கு ஃபுட்டு தருவான் அப்படின்னு அது மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிரும். ஸோ இன்னொரு ஆள் ட்ரைனிங்க்கு ரொம்ப அவசியம். இன்னொரு வாட்டி பண்ணி காமிக்கிறேன். காலியா உட்கார். ஓகே பார்த்தீங்களா, அது மாதிரி தான். ஓகே இந்த வீடியோ பார்த்தீங்களா, இப்போ அடுத்த வீடியோக்கான சாம்பிள் இப்போ காட்டுறேன். உட்கார் உட்கார். இங்கே பாரு கத்து. இதுதான் அடுத்த வீடியோ. இதுவா இல்லை ஹேண்ட் ஷேக் வேணுமா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். காளி கத்து. இது ரொம்பவே ஈஸி தான், பார்க்க கஷ்டமாக இருக்கும். இங்கே பாரு காளி கத்து நல்லா சவுண்டா. இதுதான் அடுத்த வீடியோ. ஓகே ஓகே. நீங்கள் இப்போ என்ன கற்றுக்கிட்டீங்க? ஃபஸ்ட்டு வந்து டாகுக்கு 3 மந்த்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு அவுட்டோரு. அவுட்டோரில் இருக்கக்கூடாது, இன்டோரில் இருக்கணும். இப்போ அவுட்டோர்னால எங்களையே கொஞ்சம் நேரம் பையன் பாடப்படுத்திட்டான். 3வது ஹேண்ட் கெஸ்டர். உங்கள் வாய்ஸை விட ஹேண்ட் கெஸ்டர் தான் முக்கியம். உங்களுக்கு எப்படி நான் எப்படி காட்டுறேன் நீங்கள் எப்படி கூட காட்டலாம். உங்களுக்கு எது வசதியோ அதை அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து உங்கள் இன்னொரு ஹெல்ப்பர் தேவை. நீங்கள் உட்காருன்னு சொன்னால உங்கள் நாய் உட்காரவே உட்காராது. சின்ன குட்டி தானே, என்ன சொல்கிறாங்கன்னே அதுக்கு தெரியாது. ஸோ இன்னொரு பையன் அது நிற்கல, நீங்கள் வந்து பின்னாடி இந்த மாதிரி ஒரு ஹெல்ப்பரை வச்சுட்டு அழுத்துனீங்கன்னா அது உட்கார்ந்த உடனே நீங்கள் வாயில் ஃபுட்டு கொடுத்துடணும். அப்போ அதுக்கு ரியலைஸ் ஆகும், நம்ம இந்த மாதிரி சிட் பண்ணால் இவன் வந்து நம்மளுக்கு ஃபுட் தருவான் அப்படின்னு அந்த டாகுக்கு ரியலைஸ் ஆகும். தெரிஞ்சால் ஒருத்தன் வரான். இங்கே வாடா டேய். சண்டை போடக்கூடாது, அது பாவம் கடிச்சு கிடிச்சு வச்சிடறாரு. உட்காரு சண்டைக்கு அலையிறாரு தம்பி. ஏய் போவாங்கிட்ட. இப்போ நான் சொன்ன பேச்சு கேட்க வாய்ப்பே இல்லை கொஞ்சம் கூட. இப்போ எப்படி போ. இவன் டெய்லி வந்துடுவான் நாங்கள் வாக்கிங் வரையிலலாம். எது கொண்டு வந்தாலும் இவனுக்கும் டெய்லி கொடுத்துருவோம். அந்த ஞாபகத்தில் வந்து தம்பி வராரு. ஒரு பிஸ்கட்டுக்காக ஏன் இவ்வளோ ஊச்சை போடுற போ. ஸோ நீங்கள் கேட்கலாம், பப்பிக்கு தான் ட்ரைனிங் கொடுக்கணுமா, அந்த 1 வயசு 1.5 வயசான டாக்குலாம் ட்ரைனிங் கொடுக்கக்கூடாதான்னு நீங்கள் கேட்கலாம். கொடுக்கலாம், பட் அதெல்லாம் ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கும். இது ஒரு 30 தடவை சொன்னீங்கன்னா நீங்கள் அதை கற்றுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு 100 தடவை நீங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கும். பொறுமை ரொம்ப முக்கியம் டாக் ட்ரைனிங்கில். இப்போ நீங்கள் உங்கள் டாக் வச்சு ட்ரை பண்ணுங்கள். உங்கள் டாக் உக்காந்துருச்சா, நீங்கள் உங்களுக்கு ஒபீடியன்ஸாக இருந்துச்சான்னு நீங்கள் சொல்லுங்கள். மற்ற அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைபா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ என்ன வேணும்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. காளி என்கிட்ட திரும்ப சொல்லு. இங்கே பாரு காளி, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.